மாதிரி ரெண்டு பொண்ணுங்க புருஷன்களை தள்ளி வச்சாதான் அந்த மாதிரி ஆளுங்க அடங்குவானுங்க. அயோக்கிய பசங்க பொண்ணுங்கனா அவங்களுக்கு என்ன கிள்ளுக்கேறையா? கல்யாணி, நீ இப்படி பண்ணிட்டு வந்ததுல தப்பே கிடையாது. ஏன்பா இன்னுமா கிளம்பல? இல்லங்க, இப்ப கிளம்பிடுறேன். சார் சார் சார், கல்யாணி அக்காவை பார்க்க வந்தீங்களா? வீடு எப்படி சார் தெரியும் உங்களுக்கு? கல்யாணி இங்கே இருக்கா? ஆமா சார், அதோ அந்த வீடுதான். சார், நீங்க அக்காவை பார்க்கலையா? இல்லம்மா, வேற ஒருத்தரை பார்க்கலான்னு வந்தேன். கல்யாணி இங்க இருக்கான்னு நீ சொல்லி தான் தெரியும். ஓ அப்படியா, நீங்க அக்காவை பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். அப்படி ஒரு குடுப்பினதா எனக்கு இல்லாம ஆயிடுச்சு. இவையே இங்கே வந்திருக்கா? புருஷனோட வாழறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா. வேற நல்ல வீடே கிடைக்கலையா? இப்படி ஒரு வீட்டில் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நான் தான் சார் பார்த்து கொடுத்த. அவசரத்துக்கு வேற வீடு கிடைக்கல. அக்காவும் இந்த வீடே போதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லதா வீடு கிடைச்சா மாத்திக்குவாங்க சார். நீங்க வாங்க, அக்காவை பார்த்துட்டு போங்க சார். இல்ல வேணாம், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சார் சார், இவ்வளவு தூரம் வந்துட்டு அக்காவை பார்க்காம போனா எப்படி சார்? இல்லம்மா, உனக்கு தான் தெரியும்ல, என்னை பார்த்தாலே அவ டென்ஷன் ஆவா. நிம்மதியே போச்சுன்னு கத்துவா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நான் இங்க வந்ததை கூட அவகிட்ட சொல்லாத. வணக்கம் காதலனே, வாழ்க்கை கொடுத்தவனே. என்னதான் சக்தி வாய்ந்தவளா இருந்தாலும் இவ்வளவு பெரிய பாவத்தை நீ பண்ணிருக்க கூடாது. நீ என்ன செய்வியோ தெரியாது. ரெண்டு பேரையும் நிரந்தரமா பிரிச்சு இந்த பாவத்துக்கான பரிகாரத்தை நீயே தேடிக்க. புதுசா பண்றா, கையில ரெண்டு மூணு இடத்துல சரவை பாயிடுச்சு, தலையில தண்ணி ஊத்திட்டு டிரெஸ் மாத்திட்டு வரேன்னு இப்பதான் உள்ள போயிருக்கா. சித்தி ஏன்பா இப்படி வர்த்திக்கிறாங்க? நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானம்மா. புரியுதுப்பா, ஆனா அங்க பிரதட்சணம் வேணா நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. எப்படிமா, வேண்டிக்கிட்டாச்சு இல்ல, பண்ணிதானமா ஆகணும். அது மட்டும் இல்லம்மா, உன் சித்தி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதை மாத்தவே முடியாது. அந்த அளவுக்கு அவ பிடிவாதக்காரி. முன்னெல்லாம் தப்பான விஷயத்துக்கு பிடிவாத முடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப எல்லாம் நல்ல விஷயத்துக்கு. அதான் அவ போக்கிலேயே விட்ட. சித்தி, உடம்பெல்லாம் வலிக்குதா? ஏதோ காயம் அடிச்சுன்னு சொன்னாங்களே. காயம் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சின்னதா ஒரு சிராய்ப்பு தான். சிமெண்ட் தரையா இருக்கு இல்லையா, அதுல எங்கேயோ பட்டிருக்கு. மோகன், போய் ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. நேர்த்தி கடன் பண்றப்ப இதெல்லாம் சகஜம்மா. நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா வந்ததை நினைச்சு பார்த்தேன். எனக்கு இப்ப வலி கூட இல்ல. மாப்பிள்ளைய பாரு, வந்த நாள்ல இருந்து ஒரு மாதிரி சோர்வாவே இருந்தாரு. இப்பதான் அவர் முகத்துல ஒரு தெளிவே வந்திருக்கு. மாப்பிள்ள, இந்த தெளிவு எப்பவும் இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அதுக்காக தான் இந்த வேண்டுதல் அபிஷேகம் எல்லாமே.
எல்லாரும் வந்துட்டாளா? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சன்னதிக்கு வாங்க. யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? என் பொண்ணு மாப்பிள்ள பேர்ல பண்ணுங்க. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. தமிழரசு, பூரட்டாதி நட்சத்திரம், துளசி, ரேவதி நட்சத்திரம். சாமி, அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும். இனிமே இவங்க வாழ்க்கையில கஷ்டங்கிறதே இருக்க கூடாது. எந்த குறையும் வைக்காம நிறைவா பூஜை பண்ணி. அதெல்லாம் வேஷம் பண்ணிடலாம். இவ நல்லா இருக்கணும்னு உடம்ப வருத்தின்னு நேர்த்தி கடன் பண்ணிருக்கேள். அம்பாள் கண்டிப்பா அதுக்கான பலனை கொடுப்பா. தமிழரசு நாமதேசிய சம்பந்தியம்மா, ரெண்டு பேரும் குழந்தை குட்டிகளோட 16 செல்வத்தோட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்கம்மா. வேண்டது உன்னோட நிறுத்திக்க வேண்டியதானே? அப்பப்ப என்ன எதுக்கு இழுத்து விடுற? தாயே, என் பொண்ணை எல்லா பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்துட்டேன். இனிமேலாவது இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா வாழணும். இவங்களுக்கு திரும்ப எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடாத. சாமி, என் பிள்ளை இவளால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டான். அவனுக்கு ஒரு நிம்மதி வேண்டாமா? இவகிட்ட இருந்து அவனுக்கு நீதான் விடுதலை வாங்கி கொடுக்கணும். சாமிய நினைச்சாலும் இவ விட மாட்டாப்புல இருக்க. இப்படி உருகி உருகி வேண்டிக்கிறா. அம்மா துளசி, ரெண்டு பேரும் நல்லா வேண்டிக்கங்க. சக்தி வாய்ந்த சாமி நம்ம மனசுல என்ன நினைச்சுக்கிட்டாலும் அதை அப்படியே நிறைவேற்றும். உண்மைதான் சித்தி, எங்க கல்யாணமே இந்த கோவில்ல தான் நடந்துச்சு. பல பிரச்சனை தாண்டி இப்ப நாங்க ஒன்னா இருக்கோம்னா அதுக்கு இந்த சாமி தான் காரணம். தீபம் எடுத்துக்கோங்க. தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம் பத்சரம் தீர்க்கமாயு தீர்க்காயுஷ்யமஸ்து. கையில வச்சுங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. ரெண்டு பேரும் மாலை பார்த்துக்கோ. வா பவித்ரா. அம்மா அது கொடு. துளசி, இந்த தொட்டில குடுக்கற அந்த மரத்தை கட்டிடுங்க. எதுக்கு இதெல்லாம்? என்ன சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? இங்க தொட்டில் கட்டி குழந்தை இல்லாத எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு இந்த விருட்சம் சக்தி வாய்ந்தது. நம்ம வீட்டுல சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்ல, அந்த சந்தோஷத்துக்காக தான் கட்டுறேன். கட்டுங்க. இத பார் துளசி, நீ படிச்சு முடி, பட்டம் வாங்கு, வேலைக்கு போ. அதெல்லாம் நான் வேண்டானே சொல்லல. ஆனா எங்க ஆசைக்கு அடுத்த 10 மாசத்துல ஒரு பேரனோ பேத்தியோ பெத்தி என் கையில குடுத்துடணும். சம்பந்தியம்மா, நான் ஆசைப்படுறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இத்தனை காலமா இவங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனிமே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். அந்த சந்தோஷத்தை குழந்தைதான் கொண்டு வர முடியும்னு நான் நம்புறேன். இவ்வளவு நாள் இவ படிச்சுக்கிட்டு இருந்தா ஏதோ குடும்பத்திலயும் பிரச்சனை இருந்துச்சு, குழந்தைய தள்ளி போட்டாங்க. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, குழந்தை பெத்துக்கிறதுக்கு என்ன? சம்பந்தியம்மா, நீங்களும் பேரனோ பேத்தியோ வேணும்னு நல்லா வேண்டிக்கங்க. சரி பத்மா, போமா. போங்கம்மா. சாமி, இவ வேண்டிக்கிறான்னு அப்படியே எதுவும் பண்ணிடாத. அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம பண்ணிடு. அது மட்டும் இல்ல, துளசிக்கு எந்த நல்லதுமே நடக்க கூடாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து பிரியணும். என் பிள்ளைக்கு வேற யாராவது நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். உண்மையிலேயே உனக்கு சக்தி இருக்குன்னா நீ இதை பண்ணணும். உனக்கு பொங்க வச்சு பட்டு வஸ்திரம் சாத்தி நெய் விளக்கும் ஏத்தி வைக்கிறேன். நான் வேண்டினதை நடத்தி கொடுமா. சம்பந்தியம்மா, உங்களை நினைக்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நேரமா வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன வேண்டிக்கிட்டீங்க? எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வாங்க பிரகாரத்தை சுத்தலாம். வாங்க.
பயங்கரமா இருக்கு. கவிதையா? நான் கவிஞன் அல்ல, உன் போல் எனக்கு கவிதை எழுத வராது. எனக்கு தெரிந்த ஒரே கவிதை, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐயோ, இது உண்மையிலே பயங்கரமால இருக்கு. யார் எழுதியிருப்பாங்க? கையெழுத்துங்கிற பேர்ல கிறுக்கி வேற வச்சிருக்காங்க. ஒருவேளை இது அவ வேலையா இருக்குமோ? பேக்ல வேற ஏதாவது இருக்கா பாப்போம். என்னது கார்டு? ஹார்ட் என்ன? ஆதி லவ் பண்றாள் இவ? அடி பாவி, இதெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்காளா? ஆதி அமிர்தா, ஐ லவ் யூ. ஐயோ, இவ்வளவு நல்லவன் நம்பிட்டு இருந்தா, இவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கா. அமிர்தா, உன்னோட சேர்ந்து வாழ வரம்தா. இவ்வளவு எப்படி விட்டா தப்பாயிடும். ஏய் அமிர்தா, நீ எழுதி கிடைச்சதுலாம் போதும், கொஞ்சம் உள்ளவாடி. ஏய், இதெல்லாம் எதுக்கடி எடுத்து குடுறி? ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி குடுடி. நில்லு, எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? அக்காவுக்கு அம்மாவுக்கும் தெரியாம இந்த வேலை பண்ணிட்டு இருக்க நீ? இதெல்லாம் அம்மா கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ, கொன்னே போட்டுருவாங்க உன்னை. ஏய், அப்படி எதுவும் பண்ணிடாதடி, ப்ளீஸ் டி குடுடி. ஏன் உன் கால வேணா விழுறடி, ப்ளீஸ் டி. அது குடுடி, அம்மா கிட்ட எல்லாம் கொடுத்துறாதடி, என்ன தொலைச்சு கட்டிடுவாங்க. தெரியுது இல்ல, தப்புன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? படிக்கிற வயசுல உனக்கு லவ் எல்லாம் கேக்குதா? சொல்லு, ஆதிங்கிறது யாரு? எவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லடி. அவன் சும்மா விளையாட்டுக்கு கொடுத்தான், நானும் விளையாட்டா தான் வாங்கி வச்சேன். மத்தபடி எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லடி. என்ன காதுல பூசுத்துறியா? விளையாட்டா அவர் எழுதி கொடுப்பாரு, நீ வாங்கி வச்சுக்குவியா? கேட்டா எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு கதை அலப்ப. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி, அம்மா கிட்ட கொடுத்துடாதடி, ப்ளீஸ் டி. ஆஹா, நீ தெரிஞ்சேதா பண்ணிருக்க. அக்கா அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நீ பண்றது தப்பு இல்லையா? தப்பு தாண்டி நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்டி. குடு, நான் எங்கேயாவது தூக்கி போட்டுடுற. ப்ளீஸ் டி, அம்மா கிட்ட சொல்லிடாதடி, ப்ளீஸ் டி. என்கிட்ட எதை கெஞ்சுற? இனிமே பண்ண மாட்டேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லு. ப்ளீஸ் டி, அம்மா கிட்ட மாட்டி விட்டுறாதடி, ப்ளீஸ் டி குடுடி. அம்மாவும் அக்காவும் என்ன உண்டலன்னு பண்ணிருவாங்க, அடிச்சு வீட்டை விட்டே துரத்திடுவாங்கடி, ப்ளீஸ். அந்த பயம் இருக்குல்ல, இனிமே தப்பித்தவரு கூட இந்த வேலையை பண்ணக்கூடாது. சத்தியமா பண்ண மாட்டேன்டி, இது குடுடி, நான் எங்கேயாவது தூக்கி போட்டுடுறேன், ப்ளீஸ் டி. தரமாட்டேன், என்கிட்டயே இருக்கட்டும், அப்பதான் உனக்கு பயம் இருக்கும். இது குடுடி, நான் எங்கேயாவது தூக்கி போட்டுடுறேன், ப்ளீஸ் டி. தரமாட்டேன், நீ எவ்வளவு கெஞ்சினாலும் என்னால தரவே முடியாது. குடுடி, என்கிட்ட இருந்தா உனக்கு பயம் இருக்கும், போட்டுடுறேன், ப்ளீஸ் டி. தர முடியாது அம்மா. படிக்காம என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, அமிர்தா என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? தெரிஞ்ச நீ கொன்னே போட்டுருவ. என்னடி பண்ணா? என்ன சொல்லிடவா? அங்க என்னடி பாக்குற? என்ன பண்ணான்னு சொல்லு. நான் கண்டிப்பா சொல்லதா போறேன். அம்மா, உனக்கு தெரியாம அக்கா கிட்ட டெய்லி காசு வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐஸ்கிரீம் பார்லர் போறாமா? ஏன்னு கேளு. இது ஒரு விஷயமா? போய் வேலையை பாருப்போ. ஏய், ரொம்ப தேங்க்ஸ் டி, அம்மா கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். அம்மா பெருந்தன்மை மன்னிச்சு விட்டாங்க, இனிமே அப்படி எல்லாம் பண்ணாத. இனிமே அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். சொல்லுங்க பெரியமா. இல்ல இல்ல, அம்மா வீட்டுலதான் இருக்காங்க, அதோ கொடுக்கறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா எங்க? உள்ள இருக்காங்க. அம்மா, மா. என்னடி இந்த பெரியமா போன்ல? என்னவா? என்னன்னு தெரியல, கேளு. ஹலோ, சொல்லுங்கக்கா. ஆமா, சரி. அமிர்தா அக்கா, என்னக்கா விளையாடுறீங்களா? படிக்கிற பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. இல்லக்கா, என்னதான் நல்ல இடமா இருந்தாலும் இப்போதைக்கு நான் பண்றதா இல்லை, அதுக்கு நிறைய காலம் இருக்கு. இல்லக்கா, இந்த விஷயத்துல நான் அவசரப்படுறதா இல்ல, நீங்க போனை வைங்க. என்னமா சொன்னாங்க? உங்க பெரியமாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்ன எதுவும் கேட்காம அவங்களா முடிவெடுத்தா எப்படி? இது சரியா வருமானு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. மா, என்ன சொன்னாங்கன்னு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நம்ம அமிர்தாக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்களாம், நல்ல இடம் பாக்க வரலாமான்னு கேக்குறாங்க.
மா, இப்ப என்ன அவசரம்? படிச்சுட்டு தானே இருக்கா? நானும் அதே தான் சொன்னேன். இவளுக்கு குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்? லட்டுக்காக சின்னவ கிட்ட சண்டை போடுறா. இவளுக்கு போய் கல்யாணம் பண்ண சிரிக்க மாட்டாங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? இப்போதைக்கு அவசரப்படுறதா இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டேன். ஏய், அம்மாவும் அக்காவும் உன்னை பச்சை புள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நினைப்புல மண்ணலி போட்டுறாத. எதுவும் பேசலமா, பால் ஆத்தி தரேன், எடுத்துட்டு போ. இப்ப அவர் குடிக்க மாட்டார் சித்தி. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், பேசாம இரு. ஐயய்ய, கையெல்லாம் ஈரமாக்கிட்டியா? தொட, எடுத்துட்டு போ. அடிப்பாவிகளா, காலம் போன காலத்துல இது என்ன கூத்து? இன்னைக்குதான் கல்யாணம் ஆன மாதிரி ரொம்பதான் அழட்டிக்கிறாய்வா? தூங்க பிறப்ப பூ இருக்கு. துளசி, பேசாம இருக்கியா? எதை எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. பெரியவங்க ஏதாவது செஞ்சா அதுல ஒரு காரணம் இருக்கும். திரும்ப. ஆமாமா, குழக்கட்டையில பூர்ணா இருக்கிற மாதிரி இவ பண்ற அலம்பல்ல ஏதாவது காரணம் இருக்கும். பத்மா, ரொம்பவே ஆடுறடி நீ. உனக்கு அவருக்கும் புதுசா ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். மாப்பிள்ள என்ன நினைச்சுப்பாருன்னு தான் விட்டுட்டேன். அப்புறம் எதுக்கு பூவோட விட்டுட்ட? புது ட்ரெஸ் போட்டு சீவி சிங்காரிச்சு அனுப்ப வேண்டியதானே? எங்க? இப்பதான் அழகா இருக்க. ஓ அட ஆண்டவா, இந்த கொடுமையை பார்க்கவா என்னை உயிரோட விட்டு வச்சிருக்க? உனக்கு 1000 பழத்துல அபிஷேகம் பண்றேன், சிதறதேங்காய் உடைக்கிறேன். இந்த அநியாயம் மட்டும் நடக்கவே கூடாது. சம்பந்தியமா, நம்ம வேண்டது காதல விழுந்திருக்குமோ? என்ன பண்றீங்க சம்பந்தியமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் பத்மா. நமக்கு என்ன இருக்கு? டைம் ஆச்சு சம்பந்தியமா, போய் படுத்து தூங்குங்க. பால் சாப்பிடுறீங்களா? இல்ல, எனக்கு வேணாம். குடிச்சா நல்லதானேங்க, சித்தி கொடுத்து அனுப்பிச்சாங்க. குடிங்க. அங்க வை, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். என்ன அதுக்குள்ள படுத்துட்டீங்க? டயர்டா இருக்கா? இல்ல, சும்மா கண்ணு மூடி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். உட்காரு. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஏதாவது பேசுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என்னமோ இன்னைக்குதான் புதுசா பாக்குற மாதிரி. அப்படி பாக்காதீங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. நம்ம இப்படி தனியா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு? சின்னதா ஒரு கேப் கிடைச்சா போதும், குட்டிமா குட்டிமான்னு எனக்கு கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப அதெல்லாம் மறந்துருச்சா? அது எப்படி மறக்க முடியும்? நம்மளை சுற்றி 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதே சமயம் லவ்வும் இருக்கும். அது ரெண்டுமே நீ நானான்னு போட்டி போட்டு கடைசியில் லவ் தான் ஜெயிக்கும். அதெல்லாம் ஹாப்பி மூமெண்ட்ஸ், அதை போய் மறக்க முடியுமா?
ஆனால் நான் அப்படியா அங்கங்கே சுற்றி அடி வாங்கி டேமேஜ் பீஸ் ஆகிட்டேன். ஆனால் என் குட்டிமா அதே பழைய குட்டிமா தான். அதே சிரிப்பு, அதே வெக்கம், அதே லவ். குட்டிமா மணக்கும் மல்லிகையே ஆரங்கே.